In the Pulsar 125 split seat vaangradha illa single seat vaangradha disc variant vaangradha illa drum variant vaangradha illa single piece grab rails varudhu adula vandu or sports bike kaana and the look vandu indha mariyana splitter grab rails la kadaikudhu. Vanakkam internet, idhu ungal J Muni from 3J auto expert. Neenga romba naala kettirundha or model dhaan vandu indha Pulsar 125 in the latest 2021 updated version. So, in the 125 vaanganum nenikiravangalukku common ah irukkudiya oru vishayam appdin paathina idhula split seat vaangradha illa single seat vaangradha appdi split seat o single seat o decide pannadukaprom innoru kolapam appdin paathina disc variant vaangradha illa drum variant vaangradha abingiradha appdi patta kolapangal la theendadukaprom idhula irukkudiya naalu variant la irukkudiya price comparison enngiradhu ungalku doubt irukum. So, in the oru video la idhula irukkudiya complete variant idhula irukkudiya color and ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பல்சர் வாங்கணும் இல்லை 125ல் வேறு எந்த பைக் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வாங்குங்க. டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன். வித்தவுட் ஃபர்தர் டிலே இந்த ரெண்டு பைக்குக்கான எக்ஸ்டீரியர் லுக் எப்படி இருக்குது, இதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனிவே நான் இந்த வீடியோட எண்டிலேயோ இல்லை மிடிலேயோ கூட டிஃப்ரென்சஸ் நான் சொல்ல போகிறேன். பட் உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட் இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டில் வரக்கூடிய ஒரு டாப் வேரியண்ட் வித் ஏன் அப்படின்னு டாப் வேரியண்ட் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்க் பிளேட் கொடுத்துறாங்க, அதனால் இது வந்து டாப் வேரியண்ட். இதில் டிஸ்க் இல்லாமல் ஒரு ட்ரம் பிரேக் வருது, அது வந்து பேசிக் வேரியண்ட். ஸோ எக்ஸ்டீரியர் லுக்கு பாருங்கள், சிங்கிள் சீட் அப்புறம் இந்த வீல்ஸு அப்புறம் இதில் வரக்கூடிய இந்த டியூம் எல்லாமே வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். இது வந்து இதில் இருக்கக்கூடிய சிங்கிள் சீட் வேரியண்ட். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பிளிட் சீட் வேரியண்ட், இதையும் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். இதுதான் இந்த ரெண்டு பைக்குக்கான எக்ஸ்டீரியர் லுக்கு. இந்த பைக்கோட கம்ப்ளீட் கம்பேரிஷன் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த பைக்கில் சில யூனிஃபார்மிட்டிஸ்ங்கிறது இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள் என்னங்கிறத பார்த்தலாம். இந்த ரெண்டுமே பல்சர் 125 அப்படிங்கிற பேஜில் தான் வருது. இதில் யூஸ் பண்ணுறக்கூடிய இன்ஜின் ஆகட்டும் இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் ஆகட்டும் சேம் இன்ஜின் தான். இது போகிற அதே டாப் ஸ்பீட் தான் அது போகும், இது கொடுக்குற அதே மைலேஜ் தான் இதுவும் கொடுக்கும் கிடையாது. சஸ்பென்ஷன் சேம் தான். இந்த ரெண்டு பைக்குமே பார்த்திங்கன்னா 17-inch அலாய் வீலில் வரக்கூடிய டியூப்லெஸ் செட்டப் பாருங்கள், டியூப்லெஸ் டயர்ஸ் தான். இது வந்து டிஸ்க் வேரியண்ட்டு, அதுவும் டிஸ்க் வேரியண்ட்டு. ரியரில் வந்து ட்ரம் கொடுக்குறாங்க, அதுலேயும் ட்ரம் கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய யூனிஃபார்ம். ஹெட்லைட் வைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பைக்லேயுமே வந்து சேம் லுக்கில் வரக்கூடிய ஹாலஜன் ஹெட்லைட்ஸ் வித் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ். ரியர் பார்த்துடலாம், அந்த பல்சரோட அந்த ஐடென்டிக்கல் ஒரு டெயில் லாம்ப் தான் வந்து ரெண்டுலேயுமே கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் வந்து ரியரில் வந்து சேம் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க. எக்ஸாஸ்ட்லேயும் வந்து இந்த ரெண்டு பைக்குக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி சஸ்பென்ஷன்லேயும் வந்து எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. சீட்டிங்கில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, பட் ரைடருக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்மே கிடையாது. இப்படி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் கன்சோல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் இல்லை பேனல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் சரி அந்த 125 ஸ்பிளிட் சீட்டுக்கும் சரி சேம் தான். அதில் இருக்கக்கூடிய ஹேண்டில் பார் தான் இதுலேயும் கொடுக்குறாங்க. இதில் கொடுக்குற சேம் ஹேண்டில் பார் ஃபங்க்ஷன்ஸ் தான் அதுலேயும் இருக்குது. வேறு நல்ல விஷயங்கள்லாம் அதில் வந்து ரெண்டுக்கும் ஸ்டாண்டர்டான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் குவாலிட்டி, இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், இந்த லோ பீம் ஹை பீம் பாஸ் சுவிட்சு, அப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட்டு, உங்களுக்கு இதில் செல்ஃபும் கொடுக்குறாங்க இதில் கிக்கும் கொடுக்குறாங்க. சேம் ஆப்ஷன் தான் வந்து அதுலேயும் வருது. இந்த ரெண்டு பைக்குக்கான யூனிஃபார்மாக வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தாச்சு. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா ப்ரோ இந்த விஷயங்களும் யூனிஃபார்மாக தான் இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வித்தவுட் ஃபர்தர்லே டைரெக்டாக இந்த பைக்கில் இருக்கக்கூடிய கம்பேரிஷன் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கம்பேரிஷன் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். எக்ஸாக்டாக ஃப்ரண்ட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு சைடாக பார்த்துடலாம். இந்த பைக்கில் இந்த ஸ்பிளிட் சீட் வேரியண்ட் வருது, இதில் வந்து டாப் வேரியண்ட்டு. இந்த இன்ஜின் கவுலுன்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த ஸ்பிளிட் சீட் வேரியண்ட் மட்டும்தான் சூஸ் பண்ணணும். இந்த சிங்கிள் சீட் வேரியண்ட்டில் அந்த இன்ஜின் கவுல் கிடையாது. பட் இதை நீங்கள் ஆக்சசரிஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பஜாஜ் ஷோரூமில் சொல்கிறாங்க. அது எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் ஒரு காண்டாக்ட் நம்பர் வரும், அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க. ரெண்டாவது மேஜர் டிஃப்ரென்ஸு அது பேர்லேயே இருக்குது, அதுதான் சிங்கிள் சீட் வர்சஸ் ஸ்பிளிட் சீட். சிங்கிள் சீட் போகிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு செமி ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடைக்குது. அங்கே பாருங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கான லுக்கு கிடைக்குது. லுக் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறவங்க அங்கே போங்க, எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுவே போதும்னு நினைக்கிறவங்க இது போங்க. மூணாவது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய கிராப் ரெயில்ஸுங்க. இதில் சிங்கிள் பீஸாக கிராப் ரெயில்ஸ் வருது, அதில் வந்து
ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கான அந்த லுக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்பிளிட்டர் கிராப் ரைல்ஸில் கிடைக்குது. ஸோ நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், அப்புறம் பஜாஜில் சொன்ன மேஜர் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு டிஃப்ரென்ஸ் தான். ப்ரோ எடுத்ததுலேருந்து டிஸ்க் வேரியண்ட்டே காமிச்சிட்ருக்கீங்களே, ட்ரம்மு காட்டவே இல்லையே ப்ரோ, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளிப்பை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு டிஸ்க்குக்கும் ட்ரம்முக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு, அதில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துறேங்க. இப்போ நீங்கள் பார்த்தது சிங்கிள் சீட் வித் டிஸ்க்கு, ஸ்ப்ளிட் சீட் வித் டிஸ்க்கு. அப்படியே லாஸ்ட் போங்களேன், ஸ்ப்ளிட் சீட் வித் ட்ரம் ஒன்று இருக்குது. இந்த ட்ரம்முக்கும் டிஸ்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பிரேக்கிங் மட்டும் தாங்க டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய இன்ஜினோ டிரான்ஸ்மிஷனோ சீட்டோ கலரோ எதுவுமே கிடையாது, எல்லாமே சேம் தான். இதில் எவ்வளோ கலர்ஸ் கொடுக்குறாங்களோ, இதில் மூணு கலர்ஸ் கொடுக்குறாங்க, அதே மூணு கலர்ஸ் தான் இதில் அவைலபிள் இருக்குது. டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள், டிஸ்க்கு பதிலாக ட்ரம் கொடுக்குறாங்க, இங்கே வந்து ட்ரம்முக்கு பதிலாக டிஸ்க் கொடுக்குறாங்க. இதை சூஸ் பண்ணுமா இதை சூஸ் பண்ணுமா அப்படி இதை ரெண்டையும் சூஸ் பண்ணும்போது எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்மு வந்து 6000 ரூபாய் கம்மி, இது 6000 ரூபாய் அதிகம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 6000 to 6500. இதை சூஸ் பண்ணுமா இல்லை இதை சூஸ் பண்ணான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறாங்க. அஸ் பர் அந்த BS6 அப்டேட்டட் அப்புறம் லேட்டஸ்ட் சேஃப்டி நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா 125cc அந்த செக்மெண்ட்டில் வந்து காம்பி பிரேக்கிங் எல்லாமே வந்து கொடுத்துட்டு தான் வர்றாங்க. ஸோ இந்த பிரேக்கிங்கில் வந்து இது ட்ரம்மாக இருந்தாலும் இதில் ரெண்டு கேபிள் கொடுத்துருப்பாங்க, ஒரு கேபிள் அண்ட் இன்னொரு கேபிள் என்னங்கிறத சொல்கிறேன். இந்த பைக்கில் மட்டும்தான், அதாவது ட்ரம் பிரேக்கில் இந்த டியூவல் கேபிள் வர பைக்ஸில் மட்டும் ரியர் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணாலே ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்ந்து நிற்கும். அதுதான் வந்து இந்த காம்பி பிரேக்கிங்கோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ ட்ரம்மு தான் போகிறோம், பட்ஜெட் நம்மகிட்ட கம்மியாக இருக்கே, இதை வாங்கிட்டோமே அப்படிங்கிற ஃபீலே வேணால் தாராளமாக இது எடுக்கலாம். இது வந்து சேஃபஸ்ட் பைக் தான். பட் என்கிட்ட பணம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ப்ரோ, லைஃப்பில் ஒன் டைம் தான் வாங்குகிறோம், நமக்கு பிடிச்ச பைக் வாங்கிடணும் அப்படின்னா இந்த பைக் போகலாம். ஆல்ரெடி சொன்ன வழி அதை விட இது ஒரு 6000 to 6500 தான் அதிகம். பட் உங்களுக்கு டிஸ்க் கிடச்சிரும். டிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த இனிஷியல் பைட் அப்படின்னா நீங்கள் பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஷார்ப்பாக ஒரு டக் அப்படின்னு ஒரு பிரேக்கிங் ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து இந்த ட்ரம்மில் டிஸ்கில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த டிஸ்க் தான் வந்து அட்வான்ஸ்டும் கூட லேட்டஸ்ட்டும் கூட ஒரு ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் பைக்கு பார்க்குறதுக்கு, ஒரு ஸ்போர்ட்டிய லுக்கும் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு பைக்குக்கு இருக்கக்கூடிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் 6000 to 6500 பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதுதான் டிஃப்ரென்ஸு. இதே டிஃப்ரென்ஸ் தாங்க இதுக்கும் அப்ளிகபிள். சிங்கிள் சீட் போகிறவங்களுக்கு வந்து இதே மாதிரி ட்ரம்மு டிஸ்க்கு, அதில் என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வேணும் அதே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான். அதில் என்ன மாதிரியான மூணு கலர் வரும்னு சொன்னனோ அதே மாதிரியான மூணு கலர் தான், பட் வேறு மூணு கலர், பட் அது ட்ரம்முக்கும் டிஸ்க்குக்கும் சேமான கலர்ஸ் தான் கிடைக்குது. ஓகே ப்ரோ, அந்த டிஸ்க்குக்கும் ட்ரம்முக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத சொல்லிட்டீங்க. அதே மாதிரி இதில் நான் ஸ்ப்ளிட் சீட் போடணுமா இல்லை சிங்கிள் சீட் போடணுமா, எது எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு ப்ரோ, அதையும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான கிளிப் இது. இப்போ இந்த ரெண்டு பைக்குமே வந்து நல்லா பாருங்கள், நம்மகிட்ட சிங்கிள் சீட்டும் இருக்குது, லாஸ்ட்டில் ஸ்ப்ளிட் சீட்டும் இருக்குது. இந்த பைக்கோட ஏற்கனவே சொன்ன மாதிரி சேஃப்டி வைஸ், அப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், அப்புறம் மைலேஜ் வைஸ், ஸ்பீட் வைஸ், பஜாஜ் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கொண்டு வரல. ஒன்லி அந்த லுக் அண்ட் ஆஸ்தட்டிக், அந்த ஃபீல் மட்டும்தான் டிஃப்ரென்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த பைக்குக்கான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 2500 to 3000 ருபீஸுங்க. இந்த பைக்குக்கும் அந்த பைக்குக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இது ப்ரைஸ் வந்து ஒரு 2500 to 3000 ருபீஸ் கம்மி, அது அதிகம். என்ன காரணம்ங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரியான சிங்கிள் பீஸ் கொடுத்தது, அதில் ஸ்போர்ட்டியரான டியூவல் கிராப் ரெயில் கொடுத்தது, அப்புறம் இன்ஜின் கவுல் கொடுத்தது, இதில் இன்ஜின் கவுல் கொடுக்கல, அப்புறம் அதில் ஸ்ப்ளிட் சீட் கொடுத்தது, இந்த நார்மல் சீட் கொடுத்தது. இது மட்டும்தான் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸுக்கு நீங்கள் பே பண்ணுற ப்ரைஸ் மேக்ஸ் டு மேக்ஸிமம் ஒரு 3000 ருபீஸுங்க. பட் இதில் எதை ப்ரோ நான் சூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த பைக்கை சூஸ் பண்ணுறவங்க யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு ஏஜ்டு கப்பல் இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருக்கட்டும், இல்லை அம்மாவாக இருக்கட்டும், இல்லை வயசான பாட்டியாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், அவங்களையும் நீங்கள் அடிக்கடி கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த வேரியண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த சீட்டோட ஹைட்டு இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நியர்பியாக இருக்கிறதுனால அவங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம், கை வச்சுக்கிறதுக்கு தோதுவாக இருக்கும். இது வந்து என்னுடைய ஒப்பீனியன், நான் ஃபீல் பண்ண விஷயங்களும் இது தான். இல்லை ப்ரோ எனக்கு லுக்கு தான் ப்ரோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு கம்ஃபர்டபுளாக லுக் இம்பார்ட்டன் நினச்சிங்கன்னா ஒரு யங்ஸ்டராக இருக்கிறீங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா இது போங்க, வண்டி பார்க்குறதுக்கு தார் மாறாக இருக்குது. பட் ஒரு ஃபாஸ்ட்டாக போய் பிரேக் அடிக்கும்போது பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்கள ஃபாஸ்ட்டாக வந்து தள்ளுறதுக்கான, அதாவது ஒரு கிராவிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது அவங்கள ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா இழுத்து விடும், அது ஒரு விஷயம். இந்த ஸ்ப்ளிட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு விஷயம். மற்றபடி இந்த ஸ்ப்ளிட் சீட்டுக்கு ஸ்ப்ளிட் சீட் வேரியண்ட்டில் லுக் வைஸ் எது பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரேட் பண்ணுறது ஸ்ப்ளிட் சீட் தான் வந்து லுக் வைஸ் ஒரு பெஸ்ட்டு எவர் ஒரு லுக் அப்படின்னு சொல்லுவேன். இதுவும் வந்து ஒரு டீசெண்டான லுக்கு. இது தாங்க இந்த ரெண்டு பைக்குக்கு இருக்கக்கூடிய கம்பாரிசன். ஸோ நீங்கள் உங்களுக்கு டிஸ்க் வேணுமா இல்லை ட்ரம்மு வேணுமா,
இல்லை எனக்கு சிங்கிள் சீட் வேணுமா இல்லை ஸ்பிளிட் சீட் வேணுமா அப்படிங்கிற விஷயத்த நான் சொன்ன சில விஷயங்களோட உங்களுக்கு இருக்கிற பர்சனல் ஒப்பீனியும் வச்சு கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்கு, நீங்கள் எந்த பைக்கை வாங்க போகிறீங்க, எந்த வேரியண்ட்டை வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம கலருக்குள்ளே போயிடலாங்க. இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு கலர் இருக்குது, சரிங்களா? இந்த மூணு கலருமே பார்த்திங்கன்னா ஒரு வேரியண்ட்டோட ஸ்பெசிஃபிக்கான கலர். இப்போ லெட்ஸ் ஸ்பிளிட் சீட் எடுத்துக்குவாங்க. ஸ்பிளிட் சீட்டில் வந்து பஜாஜ் வந்து மூணு கலர் கொடுக்குறாங்க. ஒன்று இந்த நியான் க்ரீன், நியான் அப்படின்னு வரக்கூடிய நேம் வரக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இந்த மேட் ஃபினிஷ் வரும், வித் அ க்ரீன் வருது. ஸோ இது நியான் க்ரீன் ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது இந்த ரெட்டு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கிளாஸி பிளாக் கொடுக்குறாங்க வித் அ மெட்டாலிக் கலர். மெட்டாலிக்ங்கிறது உங்களுக்கு ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வித் ரெட் வருது. அப்புறம் மூணாவது கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிளாக் வித் சில்வர். ஸோ ஸ்பிளிட் சீட் போகிறவங்களுக்கு இந்த மூணு கலர் அவைலபிள். ஓகே ப்ரோ, நான் ஸ்பிளிட் சீட் போகல, நான் சிங்கிள் சீட் தான் போகிறேன் அப்படின்னா இந்த கலர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன அந்த ரெட்டு, அப்புறம் இந்த சில்வர், இந்த நியானும் கிடைக்கும். பட் நியான் க்ரீனுக்கு பதிலாக நியான் ப்ளூ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நியான் க்ரீன் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கம்பல்சரி இந்த டியூவல் ஸ்பிளிட் சீட் போனால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த நியான் ப்ளூன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மேலே பார்ப்பு பார்க்குற இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய கலர் டிஃப்ரென்ஸ். அப்புறம் இன்னும் ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கலாம் ப்ரோ. இப்போ நான் வந்து லெட்ஸ் சே சிங்கிள் சீட் போகிறேன் அப்படின்னா சிங்கிள் சீட்டில் அந்த மூணு கலர் வந்து டிஸ்க்குக்கும் ட்ரம்முக்கும் சேமானு பார்த்தீங்கன்னா எஸ் சேம். நான் ஸ்பிளிட் சீட் போகிறேன், ஸ்பிளிட் சீட்லேயே வந்து அந்த மூணு கலர் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ். நீங்கள் இதில் என்ன கலர்லாம் சொன்னீங்கன்னா அதே மூணு கலர் ட்ரம் பிரேக் போகிறவங்களுக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இந்த இதை வந்து நான் மூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறேன், ஏன்னா அப்படின்னா தான் என்னோடய ப்ரைஸ் வந்து பக்கத்தில் போட முடியும். ஃபஸ்ட்டு இந்த பைக்குக்கான எக்ஷோரூம் ப்ரைஸ் ட்ரம் அண்ட் டிஸ்க்கு பாப்பா பார்க்குது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்பிளிட் சீட், ஸ்பிளிட் சீட்டுக்கு வந்து ட்ரம் அண்ட் டிஸ்க்கு, அது கூட எக்ஷோரூம் ப்ரைஸ், அதுவும் பாப்பா பார்க்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டு பைக்குக்கான எக்ஷோரூம் ப்ரைஸ் ப்ரோ. நீங்கள் எக்ஷோரூம் ப்ரைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஆண்ட்ராய்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே பாப்பா பார்க்குற இந்த காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க தான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய பாலாஜி பஜாஜ். இவங்க தான் வந்து பஜாஜோட அஃபிஷியல் டீலர்ஷிப். ஸோ ஆன்ரோட் ப்ரைஸ் இந்த பைக்குக்கு எவ்வளோ வரும், ட்ரம்மு, டிஸ்க்கு, சிங்கிள் சீட்டு, டபுள் சீட் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலே போதும். அப்படிப்பட்ட ஆன்ரோடில் அவங்க என்னெல்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஷ் பே பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வரும், இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வரும், அப்படிப்பட்ட இன்ஸ்டால்மெண்ட்டில் போகும்போது எவ்வளோ மினிமம் டவுன் பேமெண்ட் பே பண்ணணும், அதோட இன்ஸ்டால்மெண்ட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ வரும், உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணும், அப்புறம் என்ன கலர்லாம் இமீடியட்டாக அவைலபிள் இருக்குது, அப்படி இல்லாத கலருக்கு எவ்வளோ நாள் டெலிவரி டிலே இருக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த மேனேஜர் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவார். ஸோ மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சது நெட்டில் நான் படித்தது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேங்க. நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன விட உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் நிறையா தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்னோடய வீடியோ மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற கமெண்ட்டையும் ரீட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த பைக்கோட ஓனர்ஸும் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இப்போ நான் கொடுத்த விஷயங்கள், நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்த ப்ரைஸ் எல்லாமே வந்து எக்ஷோரூம் தான். எக்ஷோரூம்ங்கிறது வண்டி, அந்த வண்டிக்கான வாரண்டி மட்டும்தான் கவர் ஆகுது. பட் இவங்க வந்து ஸ்பெஷலாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, டேங்க் கவரும் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேடி கிரிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பின்னாடி உட்காந்துட்டா லேடிஸ் எல்லாம் கை வச்சுக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ப்ரொடக்டரும் கொடுத்துட்றாங்க. எல்லாமே எக்ஷோரூமில் கொடுத்துறாங்க. ஆன்ரோட் ப்ரைஸில் என்னென்ன கவர் பண்ணுவாங்கிறத நான் சொன்ன மாதிரி கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவோட வீடியோட நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் தென், பை பை. திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் த்ரீ ஜே ஆட்டோ எக்ஸ்பர்ட்.